நான் மருத்துவம் படித்தது கருணாநிதி போட்ட பிச்சை என ஸ்டாலின் கூறியதற்கு தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு விவகாரத்தில் பாஜகவுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே கடுமையான மோதல்கள் நிலவி வருகிறது. இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவம் படித்தது கருணாநிதி போட்ட பிச்சை என ஸ்டாலின் விமர்சித்ததாக தெரிகிறது. இதற்கு விளக்கம் அளித்திருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் தான் மருத்துவம் படிக்கும்போது எம்ஜிஆர் தான் முதல்வராக இருந்தார் என தெரிவித்திருக்கிறார். அப்போது நேர்முக தேர்வு மட்டுமே அமலில் இருந்தது என தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார். நான் எந்த தேர்விலும் அரியர்ஸ் வைக்காத மாணவியாக இருந்ததாகவும் வெளிநாடுகளிலும் முழு தகுதியோடு படித்ததாகவும் அவர் கூறினார். நான் மருத்துவ படிப்பில் சேரும்போது கருணாநிதி பதவியிலேயே இல்லை என கூறியிருக்கிறார். மேலும் ஸ்டாலின் கூறியது நாகரிகமற்ற வார்த்தை எனவும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே மோதல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மருத்துவ படிப்பு கருணாநிதி போட்ட பிச்சை என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கூறினார். இதற்கு பதிலளித்த தமிழிசை, நான் மருத்துவம் படிக்கும்போது எம்ஜிஆர் தான் ஆட்சியில் இருந்தார், கருணாநிதி ஆட்சியில் இல்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் ஸ்டாலின் உண்மைகளை திருத்தி கூறுவதை நிறுத்த வேண்டும். மேலும் நான் மருத்துவம் படிக்கும்போது எந்த ஒரு நுழைவுத் தேர்வும் இல்லை, நேர்முக தேர்வு மட்டுமே இருந்தது. மேலும் என் மருத்துவக் கல்லூரி படிப்பின் போது ஒருபோதும் அரியர்ஸ் வைத்தது கிடையாது. நாடுகளிலும் நான் முழு தகுதியுடன் படித்தேன். திமுக பிரமுகர்கள் தமிழ் தமிழ் என முழக்கமிடுகின்றனர். அவர்கள் வீட்டு குழந்தைகள் எத்தனை பேர் தமிழில் படித்துள்ளனர் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.